What is that? சில பேர் ஓட்டு போடத்தையே வரல, வாக்குச்சாவடியில் வந்து கூட நிக்க விரும்பல. ஏன்னு கேட்டா, எப்படி இருந்தாலும் மக்கள் சில பேர் ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள், சில பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நாம் எப்படி மாற்றப் போகிறோம் அப்படின்னு அப்படி நினைச்சிடக்கூடாது. ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பார்கள், ஏமாறுபவர்கள் ஏமாந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் மாற்ற நினைப்பவர்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வர முயற்சியை செய்ய வேண்டும். நான் கடந்த 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக அரசியல் இருக்கின்றேன். இப்படி ஒரு ஜனநாயகம் இந்த அளவுக்கு பணநாயகமாக மாறக்கூடிய அவல நிலை இந்தியாவுக்கு வந்தது, தமிழகத்துக்கு வந்தது. இதுல வந்து கட்சி பாடு பாகுபாடலாம் இல்லையா, கட்சி பாகுபாடே இல்லாம அவங்க அவங்க அவங்கவுங்க ரேஞ்சுக்கு. இதை மீறி இந்த தேசம், இந்த பாரத தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாம் அல்ல இறைவன். நான் இறைவன் எல்லாம் ஏக கடவுளை மட்டுமே நம்புறேன். அது வந்து இன்ஷா அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், ஆஞ்சநேயா, ஜெய் சீதாராம், இந்த மாதிரி லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியமாக இறைவன் என்பவன் திருமூலர் சொல்ற மாதிரி ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இதுதான் மனித நேயத்தோடு மனிதர்கள் செயல்பட வேண்டும். நாட்டில் எதை வேணாலும் மனிதன் நிற்கலாம். அரசியல்வாதிகளை பத்தி குறை சொல்றோம்னா அரசியல்வாதிகள் குறை சொல்றீங்க, அரசியல்வாதி மட்டும் குறை சொல்ல, வாக்காளர்கள் நீங்க ஓட்டை விற்க ஆரம்பிச்சுட்டா அரசியல்வாதி நாட்டை விற்க ஆரம்பிப்பாங்க. ஒரு இயக்கம் என்று சொன்னால் போட்டியிட்டால் மட்டும்தான் இயக்கம் என்பதை நான் ஒத்துக்கொள்வதில்லை. ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டும். இன்றைய காலையில எழுந்து வந்து நான் வாக்கை பதிவு செய்கிறேன், என் உரிமையை நான் பதிவு செய்கின்றேன், நான் என் எண்ணத்தை பதிவு செய்கின்றேன். இப்ப கூட இங்க இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர், how many people they are going to put it or not, how many people they are going to telecast it or not, I'm not bothered about it, but I want to express my view. I don't want to suppress and oppress and depress my view in front of the media. I want to record all of my views, my feeling.